ட்ரைடர் பேக்ஸ் அடிச்சு வை, இது ஒன்றும் ரிவ்யூ கிடையாது, ரிப்போர்ட். ராகவேந்திரா லாரன்ஸ், நிக்கில் கல்ராணி, சத்யராஜ், அப்புறம் யார் இருப்பார், லக்ஷ்மி ராய், அவர் நிறைய பேர் நடித்து ஒரு படம் வந்திருக்கு, மொட்டை சிவா கெட்ட சிவா. மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த படத்துக்கு ரிவ்யூவர்ஸில் என்ன ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் பாண்டா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு, கழுவி கழுவி ஊற்றிருக்காரு. மிஸ்டர் ப்ளூ சட்டை, இந்த வாட்டி தான் நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கார். அடுத்து வந்து ஃபுலி ஃபிலிமி சொல்லவே வேணாம், அருமையாக கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, மொட்டை பாஸ்கி இப்படிலாம் ஆடிலாம் கட்டுறாரு, அந்த உருவத்துக்கு அப்படிலாம் ஆடக்கூடாது, ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து படம் நல்லால அப்படின்னா படம் நல்லாலன்னு சொல்லணும், அதுக்கு ஒரு பர்சனலாக போய் தாக்குறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லால அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து செல்ஃபி ரிவ்யூ, அவங்களும் கொஞ்சம் பர்சனலாக படத்தை பற்றி பேசாமல் லாரன்ஸை பற்றி, லாரன்ஸ் தக்காளி சாதம் கொடுத்தாரு, லாரன்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பிரியாணி கொடுத்தாரு, இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் நிறையா இது ஆரம்பிச்சிருக்காரு, அது என்னது ஃபண்டா ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அவர் என்னமோ ஆரம்பிச்சுட்டு போட்டோம், அவர் என்ன வேணாச்சும் கட்டிட்டு போட்டோம், படத்தை பற்றி பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். மொட்டை சிவா கெட்ட சிவாவுக்கு மார்க் போடுற அளவுக்கு யாருக்கும் கணக்கு தெரியல அப்படின்னு அதோட சாப்டர் முடிச்சுட்டாங்க. தி எண்ட். யோ, மொட்டை சிவா கெட்ட சிவா வெற்றி படமா தோல்வி படமா, இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஒருத்தர் டைரக்டர், எப்படி 25 கோடிக்கு இந்த ப்ராஜெக்ட் அவர் ஓகே வாங்கினார்னு எங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கு. நாங்கள் பல வருஷமாக டைரக்டர் ஆனால் ஆசைப்பட்டு இருக்கோம், 1 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளோ கேள்வி கேட்கும் போது ஹவு டு கெயின் எ ப்ரொடியூசர் ஃபார் 25 crores, அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாருன்னா நாங்கள் பார்த்து கற்றுக்கலாம்ல, இட்ஸ் ஸோ அமேசிங், எப்படி உங்களால் இது முடியுது டைரக்டர் சாய் ரமணி, ஹவு இட் இஸ் பாசிபிள். ரெண்டாவது ப்ரொடியூசர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், 25 கோடி தாராளமாக தனி இந்த படத்தை எடுக்க உதவி அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எப்படி அவரோட ட்ராக் ரெக்கார்ட் தெரிஞ்சுமா, யூனோ சிங்கம்புலி. மூணாவது டிஸ்ட்ரிபியூட்டர், யாருங்க நீங்கள், எங்கே இருக்கீங்க, எப்படி உங்களால் முடிஞ்சது 20 கோடிக்கு வாங்கியிருக்கிறாருங்க, எனக்கு புரியல. நாங்கள் மக்கள் மாறிட்டோம் ப்ரோ, கம்மி பட்ஜெட் எடுக்கிற படம் தான் நல்லா ஓடுது, 25 கோடி 20 கோடி யார் அவர், எப்பேற்பட்ட தியாகம். எனவே இந்த படத்தை செஞ்சவங்களை பற்றி, செய்யப்பட்டவங்களை பற்றி நம்ம நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி எப்போதும் உள்ள ஃப்ரைடே எஃபெக்ட் ஷாரா உங்களுக்கான ரிப்போர்ட்டை சொல்ல வருவார். மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி, எஃப்எம்எஸ் 1 கோடியே 40 லட்சத்துக்கு போயிருக்கு, ஆடியோ ரைட்ஸ் 10 லட்சத்துக்கு போயிருக்கு, கேரளா ரைட்ஸ் 60 லட்சத்துக்கு போயிருக்கு, கர்நாடகா ரைட்ஸ் 60 லட்சத்துக்கு போயிருக்கு, நார்த் இந்தியா ரைட்ஸ் 1 கோடியே 30 லட்சத்துக்கு போயிருக்கு, சேட்டலைட் ரைட்ஸ் 5.5 கோடிக்கு போயிருக்கு, சன் டிவி வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 20 கோடிக்கு போயிருக்கு எம்ஜி ராயல்டி பேசிஸில். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இந்த படத்துக்கு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி செலவையும் ஏற்றுக்கணும். ஓவராலாக இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி இதோட பிஸ்னஸ் எவ்வளோ அப்படின்னா 29 கோடியே 50 லட்சம். ஸோ படம் தியேட்டர் கலெக்ஷன் இல்லாமையே ப்ரொடியூசருக்கு இது ஒரு லாபகரமான படம். இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தேர்ஸ்டே இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் 2 கோடியே 45 லட்சத்தி 50 ஆயிரம், ஃப்ரைடே 1 கோடியே 85 லட்சத்தி 50 ஆயிரம், சாட்டர்டே 2 கோடியே 37 லட்சத்தி 50 ஆயிரம், சண்டே 2 கோடியே 77 லட்சம். மொத்தமாக இந்த படத்தோட பிஸ்னஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் 4 நாள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 9 கோடியே 45 லட்சத்தி 50 ஆயிரம். இதில் தியேட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் போக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோ அப்படின்னா 6 கோடியே 15 லட்சத்தி 75 ஆயிரம். மொத்த ரன்ல இந்த படத்துக்கு ஒரு 9 கோடி வரைக்கும் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ 20 கோடி கொடுத்து எம்ஜி ராயல்டி பேசிஸில் இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிட்டத்தட்ட 11 கோடி பட்ட நாமம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை ஷாரா, உன் ஷோ கேட்குறாங்களா இல்லையா எனக்கு புரியல, நீ வார வாரம் காட்டு கற்று கத்துற, இந்த படமும் இந்த மொட்டை சிவா கிடைச்சாவும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பயங்கர நஷ்டம், என்ன கணக்குன்னு சொல்ல. என்ன கணக்கு அப்படின்னா, இல்லை யார் நடிச்சிருக்கா, லாரன்ஸ் நடிச்சிருக்காரு, லாரன்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஆமாம், அடுத்து யார் டான்ஸ் ஆடுறா, லக்ஷ்மி ராய். அடுத்து யார், இல்லை யார் டான்சர், அடுத்து யார் டான்சரா, அடுத்து யாரு, நிக்கில் கல்ராணி. நிக்கில் கல்ராணி, இந்த மூணு பேர் டான்ஸை பார்க்கறதுக்கு சன் மியூசிக் பத்தாதா? ஆமாம், அது நாங்கள் தியேட்டரில் போய் தான் பார்க்கணுமா? பாயிண்ட். மக்களையும் சூப்பர் ஸ்டார்னு போடுறது, இந்த லக்ஷ்மி ராய் ஆட விடுறது, அப்புறம் இந்த எம்ஜிஆர் பாட்டை ரீமிக்ஸ் பண்ணுறது, முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தமன் பண்ணிட்டு அவரே எங்க இருக்கான்னு தெரியல.
சரி குடு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 100 கோடி 20 கோடி இதெல்லாம் மேட்டரே கிடையாது. கிடையாது என்ன மேட்டர், கதை கதை. ஏன்னா நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, இப்போ மதுரை புதுக்கோட்டை காரைக்குடியில் பார்க்குறான்னா, பா இங்கே வந்து 4K லைட் வச்சுருக்காங்கப்பா, இங்கே வந்து HMI லைட் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. உள்ளே யார் இருக்கா, எப்படி நடிக்கிறான், அதான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவன் கட்டளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துக்கு லைட் வச்சாங்களா வைக்கல என்னன்னு கூட தெரியாது. என்ன நடு பொட்டை காட்டில் சைக்கிளை ஓட்டிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் படம் ஓடுச்சா கதை மாநகரம் மாநகரம் நிறைய இருக்கு, காக்கா முட்டை காக்கா முட்டை எவ்வளவோ இருக்கு, கதை 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 அது இருந்தா ஓடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய், இப்ப உங்ககிட்ட கதை இருக்கா? இருக்கு. காசு இருக்கு? அது இல்ல, அது இல்ல. அவங்க கிட்ட காசு இருக்கு, ஆனா கதை அது நம்ம சொல்லக்கூடாது. தே அண்டர்ஸ்டாண்ட். அதான் அதான் அதையும் பார்க்காம என்ன இவங்கெல்லாம் மாட்டு முழக்காங்க, என்ன எடுத்தா ஓடும் அப்படின்னு எடுத்துடுறாங்க. அதையும் பார்க்காம கோவை செல்ல காபடி பண்ணுவாங்க, முன்னாடி பேய் படம்னு நினச்சிக்கிட்டு 20 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட்டருவாங்கன்னா நட்டம் தான் ஆகும். சென்சாருங்க, நாங்கள் யூ சர்டிஃபிகேட் உங்களால் முடியுமா? முடியாது. என்ன எங்களுக்கு அந்த அருகதை இல்லை, ஒய் இல்லை. ஹீரோயின் இன்ட்ரோ கேங்கரப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நல்ல வார்த்தை. பைத்தியம் முடிச்சிருச்சு டைரக்டருக்கு. 130 நாள் அப்படி ஆயிடுச்சு. லோகேஷ். ஆமா லோகேஷ். லோகேஷ் என்ன அப்புறம் என்ன பண்றது, போயிருச்சு ஊருக்கு போயிருச்சு. அப்புறம் சரின்னு பார்த்தா திடீர்னு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எப்படி? ஐயோ இல்ல கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அது எப்படி 7 யூவா மாறும், மறுபடி பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அப்புறம் மறுபடியும் யூபிஐஏ அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன்னா அது நல்ல படம் கிடைக்காது, கொடுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது முடியாது. தப்பு போய் ஜீனாக்கலாம். நீங்க நான் அப்பவே சொன்னேன் லொகேஷன் யோசிக்கலாம். நீங்க ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் காரணம், என் நண்பர் ஷாராவோட ஆக்டிங்கை பாராட்டுறதுக்காக. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன், அந்த ஒரு அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு அழகு நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஷாரா, கியூரியாசிட்டி ஷாரா, அவங்க ஒன்று அடிக்க வராங்க, கியூரியாசிட்டி இன்னும் கொண்டு வாங்க, கண்ணை பிதுக்குங்க வெளியில. என்ன சாரா, மாநகரம் மாநகரம் மாநகரம். Friday Facts, every Wednesday. இது ரிவ்யூல ரிப்போர்ட்.